गुड मॉर्निंग स्टूडेंट्स इंद वीडियो नाम और इंट्रस्टिंग फैक्ट कॉन्स्टलेशन्स पत्ति पाकपोरों नक्षत्र कूटंगल पत्ति पाकपोरों इदु वंदु नमक्कु इप्पो रोम्बा ब्रमिपूट वहेले இருக்குது. ஏன்னா லாக்டவுன் பீரியடில் நம்ம இப்போ வெளியில் எங்கேயும் போகிறதில்ல. ராத்திரி பார்த்தீங்கன்னா நிலாவை பார்த்துட்டு இல்லைன்னா அந்த நட்சத்திர கூட்டங்களை பார்த்துட்டு நமக்கு பொழுதுபோக்குறது தான் நமது வேலையாக இருக்குது இல்லையா. அப்போ இந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் எவை எவை, இந்த நட்சத்திர கூட்டங்களை எளிதில் நம்ம மனசில் பதியறதுக்காக வேண்டி எப்படியெல்லாம் கதைகள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி சுவாரஸ்யமாக நம்ம பார்த்தோன்னா, நமக்கு இந்த நட்சத்திர கூட்டங்களுடைய பெயர்கள் எளிதில் நம்ம மனசில் நிற்கும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் வாட்ச் இட். இது வந்து பூமி. இந்த பூமியினுடைய வட துருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் நாம் இப்போது இதில் பார்க்குறோம். இந்த நட்சத்திர கூட்டங்களை நான் ஒன்று ஒன்றா பேர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம பார்க்குறது லிட்டில் டிப்பர், அண்டு நெக்ஸ்ட் வந்து பிக் டிப்பர். இந்த லிட்டில் டிப்பரும் பிக் டிப்பரும் என்னென்னா, இது எல்லாமே கிரேக்க கடவுளர்களுடைய பெயர்கள் இந்த நட்சத்திரங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அதை வச்சு தான் நம்ம ஈஸியாக இதை ஞாபகப்படுத்திக்கிட முடியும் அப்படின்றதுனால அப்படி சொல்லி வச்சுருக்கிறாங்க. இது வந்து கான்ஸ்டலேஷன் ஆஃப் யூர்சா மைனர், இது வந்து கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஆர்கஸ். இவங்க ரெண்டு பேரும் சன்ஸ் ஆஃப் ஜியஸ் காட், ஜூயஸ் கடவுளுடைய பிள்ளைகள். ஜூயஸ் என்பது கிரேக்க கடவுள், அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும். இந்த ரெண்டு பேரின் மீது அவருடைய மனைவி ஹேரா ரொம்ப பொறாமை கொண்டு அவங்கள கொல்ல நினைக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரையும் கரடியாக மாற்றி நட்சத்திர கூட்டங்களாக மாற்றியதாக இந்த கதை சொல்லுது. அதனால தான் இந்த லிட்டில் டிப்பர் யூர்சா மைனரையும் இந்த பிக் டிப்பர் ஆர்கஸையும் குறிக்கிறதா நாம் கதைகளில் படிக்கிறோம். அடுத்ததாக பார்க்குறது இந்த கேஃபியஸ். கேஃபியஸ் யார் அப்படின்னா, கிங் ஆஃப் எத்தியோப்பியா. இதுவும் கிரேக்க கதைகள்லேருந்து எடுக்கப்பட்டது தான். இவர் வந்து எத்தியோப்பியாவினுடைய அரசர். இவருடைய மனைவி கேசியோப்பியா, அதாவது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கேஃபியஸோட இதில் வந்து ஐந்து முக்கிய நட்சத்திரங்கள் இருக்குது பாருங்கள். இந்த ஐந்து முக்கிய நட்சத்திரங்களுடைய பெயர்கள் ஆல்ஃபா கேஃபியா, மியூ கேஃபியா, பீட்டா கேஃபியா, சாய் கேஃபியா, ஈட்டா காஃபியா இப்படி. அண்ட் அடுத்தது கேசியோஃபியா. கேசியோஃபியா வந்து இந்த கேஃபியஸோட ஒய்ஃப், மனைவி. இந்த ரெண்டு பேருக்கும் குழந்த ஆண்ட்ரோமெடா. இந்த ஆண்ட்ரோமெடா வந்து ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இந்த கேஃபியஸும் கேசியோஃபியாவோட குழந்தைய ஒரு சீ மான்ஸ்டர் வந்து அழிக்க வரும்போது இந்த பெர்சியஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து போய் காப்பாற்றியதா அந்த கதை அமைஞ்சிருக்கு. அதனால ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா இந்த கதை முடியுது. ஸோ கேஃபியஸ் அண்ட் கேசியோஃபியா வந்து ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இவங்களுடைய குழந்தை ஆண்ட்ரோமெடா, அந்த ஆண்ட்ரோமெடாவை காப்பாற்றியது இந்த பெர்சியஸ். இப்படியாக இந்த கதை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி. இது வந்து மில்கி வேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸி. நம்ம மில்கி வே கேலக்ஸியில் தான் இருக்கிறோம், பால்வெளித்திரலில் தானே இருக்கிறோம். பால்வெளித்திரலில் ஒரு சிறிய பகுதி, ஒரு சிறிய புள்ளி தான் பூமி. இந்த பால்வெளித்திரல்லிருந்து 2.5 மில்லியன் லைட் இயருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி தான் இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி. இது வந்து ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி, நம்ம மில்கி வே கேலக்ஸி போலவே ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி. சரியா, நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் என்னெல்லாம் பற்றி பார்த்துருக்குறோம். லிட்டில் டிப்பர்னு ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்குது நட்சத்திர கூட்டம், பிக் டிப்பர்ன்ற ஒரு நட்சத்திர கூட்டம், கேஃபியஸ் அப்படின்ற ஒரு நட்சத்திர கூட்டம், கேசியோஃபியா அப்படின்ற ஒரு நட்சத்திர கூட்டம், ஆண்ட்ரோமெடா கேலக்ஸின்னு நம்மளால் பார்க்க முடியுது, அண்டு பெர்சியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டத்தையும் நம்மளால் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் பார்க்க முடியுது. ரைட்டா,
அடுத்து மிட்டியர்ஸ் அப்படின்றத கூட நமக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. மிட்டியர்ஸ்னால் என்னென்னா ஷூட்டிங் ஸ்டார்ஸ், பேர்னிங் அப் ஃபயர் பால்ஸ். ஃபயர் பால்ஸ் எப்போ எரிந்து கீழே விழுதோ அப்போ அது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரும். அந்த நகர்ற அந்த ஸ்டார்ஸ் தான் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து நாம் பார்க்குறது சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் உள்ள நட்சத்திர கூட்டங்கள். இதில் சமர் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்குது. இதில் மேலே இருக்கக்கூடியது அந்த ஸ்டார், இந்த பிரைட் ஸ்டாரோட பேர் டினப். இந்த ட்ரையாங்கிளில் இந்த எண்டில் இருக்கக்கூடிய பிரைட் ஸ்டாரோட பேர் வேகா, அண்டு இந்த பிரைட் ஸ்டாரோட பேர் ஆல்டையா. அண்டு இந்த பிரைட் ஸ்டாரை தலையாக வச்சு ஒரு ஸ்வான் மாதிரி நாம் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்வான் கான்ஸ்டலேஷன். அண்ட் அதே போல் இது வந்து லைரா கான்ஸ்டலேஷன். லைராவில் இருக்கக்கூடிய அந்த பிரைட் ஸ்டார் தான் வேகா. அண்ட் இது வந்து ஈகிள் கான்ஸ்டலேஷன். இது வந்து ஈகிளோட தலை. அண்டு இது ஈகிளோட விங்ஸ். அண்ட் இது வந்து ஈகிளோட டெய்ல். அப்படி நாம் இதை பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேப்ரிகார்ன். கேப்ரிகார்னில் இருக்கக்கூடிய பிரைட் ஸ்டார்ஸ் இதெல்லாம்னா ஆல்ஃபா கேப்ரிகார்ன், பீட்டா கேப்ரிகார்ன் அண்ட் ஒமேகா கேப்ரிகார்ன். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. அடுத்தது சஜிடேரியஸ். சஜிடேரியஸ்னால் என்ன அப்படின்னா சியஸ் காடை தான் குறிக்குது. இந்த காட் ஆஃப் ஸ்கை அண்ட் தண்டர், இது அதை தான் நம் க்ரீக்கில் ஜூயஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அவருடைய இன்னொரு பேர் தான் இந்த சஜிடேரியஸ். அடுத்தது அஃபியூக்கஸ். இதனுடைய இன்னொரு பேர் என்னென்னா செர்பென்ட் ஹோல்டர். ஒரு பெரிய பாம்பு தீங்கிழைக்கு வரும்போது அதை கையால் பிடித்து உலகை காப்பாற்றியது மாதிரி இந்த கதை வருது. அடுத்து நாம் பார்க்குறது நம்ம பிளானட் ஜூபிட்டர் பிளானட். இது வந்து பிளானட் வீனஸ். இது மூன். ஹெர்குலஸும் வந்து ஒரு கிரீக் ஹீரோ. அவரை கௌரவிக்கும் விதமாக இந்த பேர் கொடுத்துருக்குறாங்க. ஹெர்குலஸ் நமக்கு தெரியும், ரொம்ப அதிகமாக நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். இந்தியாவிலேயே ஹெர்குலஸ் வந்து உலகத்தையே காப்பாற்றின மாதிரி, உலக உருண்டையே தன்னுடைய தோளில் சுமந்து காப்பாற்றின மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்த ஹீரோவை, அந்த கிரேக்க ஹீரோவை கௌரவிக்கும் விதமாக தான் இந்த பெயர் ஹெர்குலஸ் கான்ஸ்டலேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து த லைரே, அடுத்தது ஈகிள், அடுத்தது ஸ்வான், இது சேர்த்து சம்மர் ட்ரையாங்கிள், அப்புறம் இங்கே கேப்ரிகார்ன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சஜிடேரியஸ், அப்புறமா நம்முடைய பிளானட் ஜூபிட்டர், வீனஸ் பிளானட், அடுத்ததாக மூன் பார்க்குறோம். நம்முடைய நிலவு, பூமியினுடைய துணைக்கோள் ஒஃபிகஸ், இவ்வளோத்தையும் நம்ம பார்க்குறோம். ரைட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உள்ள கான்ஸ்டலேஷன் நம்மளும் டெய்லி டெய்லி வானத்தில் பார்க்குறோம். இதுகளுக்கு நம்ம பேர் வச்சு இதுதான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ இரவு வானை ரசிக்க தொடங்குவோம். நன்றி.